உத்திரம் 2, 3, 4 அஸ்தம் சித்திரை 1, 2 ஆகிய பாதங்களைச் சேர்ந்த கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு வந்து இதனால் வரைக்கும் ராகு பகவான் வந்து 11 சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். நல்ல பலனை நீங்கள் வந்து ராகுனால் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. பர்டிகுலர்லி அதுவும் ராகு தசை நிறைய பேருக்கு இந்த ராசியில் நடக்கும், இல்லை ராகு புக்தியும் நடக்கும் எல்லாருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் அமைஞ்சிருந்ததுனாக்கா 11 இருக்கிற ராகுனால் நிறைய பயன் அடைஞ்சிருப்பீங்க. இப்போ 11லேருந்து 10 மூவாயிருக்கார். 13/2/2019 10 இடத்துக்கு ராகு பகவான் வராரு. பொதுவாக ராகுவான் 10 இடத்துல வரும்போது ராகு பகவான் ஜாதக கட்டத்தில் பேசிக் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல இடத்துல உட்காந்து நல்ல ஆதிபத்திய விசேஷம் பெற்ற கிரகத்தோடு உட்கார்ந்தாருனாக்கா நல்ல உச்ச நடை கொண்டு வருவார். உத்தியோகத்தில் சலசலப்பு, பெண்களின் தொந்தரவு, அதிகாரிகள் தொந்தரவு, ஏதோ தடைகள் இதெல்லாம் இருந்து மீறி எதிர்நீச்சல் போட்டு மேலே வருவார் இந்த 10 இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணும்போது. ஆனால் தொந்தரவு இல்லைன்னு சொல்ல முடியாது, நிச்சயமாக தொந்தரவுகள் இருக்கும். பர்டிகுலர்லி அந்நிய ஜாதியினால் தொந்தரவு இருக்கும், பெண்களினால் தொந்தரவு இருக்கும், தேவையற்ற மனப்போக்கு, விதண்டாவாதி இவங்களெல்லாம் வந்து ஜாஸ்தி அனாவும் பேசாமல் சரி பேசினா பேசிட்டு போகிறோம் சைலண்ட்டாக விட்டுணும், நம்ம நேரம் இப்படி இருக்கு சைலண்ட்டாக போவோன்ட்டு ராகு பகவானையும் துர்கா தேவியையும் பிரார்த்தனை பண்ணிட்டு போனீங்கன்னாக்கா அந்த விரோத சக்திகள்லாம் வந்து தன்னை அறியாமையே வந்து மூழ்கடிக்கப்பட்டுவிடும். இருந்தாலும் ராகு பிரார்த்தனைக்காக வேண்டி அவசியம் வந்து 10 இடத்துல ராகு இருக்கிறதுனால வேலையில் சலசலப்பு இருக்கும், வேலை மாற்றம் ஏற்படும், அந்த மாற்றத்தினால மனக்குழப்பங்கள் ஏற்படும், இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் சொந்த தொழில் செய்கிறாங்க, சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னு இருந்தாக்கா அவங்களுக்குமே வந்து தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும், புது தொழில் தொடங்கவும் அதில் கொஞ்சம் வந்து நல்ல சிக்கல்கள் இருந்து லைசன்ஸ் கிடைக்கிறது அதில் போக்குவரத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் வந்து சரியாகும். ஆனால் அல்டிமேட்டாக நல்லது வந்துடும். அதில் அவங்கவுங்க ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்தும் நடக்கிற தசாபுக்தியை பொறுத்தும் தான் அதை வந்து தீர்மானம் பண்ணணும். இது வந்து பொதுவான கோச்சார பலன் தான். இதில் உத்திர நட்சத்திரத்தை பார்த்தீங்களன்னா கண்டிப்பாக ஏதோ மனக்குழப்பம், நிம்மதியாக இருக்க முடியல, ஜாபில் தொந்தரவு, ஏதோ மாறி மாறி வந்துட்டே இருக்கும். பர்டிகுலர்லி வந்து August 2019 வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ ஹிம்சை இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ராகு குரு ரெண்டு பேர் பிரார்த்தனையும் சேர்த்து பண்ணிங்களான்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விதத்தில் நல்ல விதமாக பணிகள் அமையும், உங்களுடைய அபிலாஷைகளும் பூர்த்தியாகும். ஆனால் மனக்குழப்பமும் நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது, கண்டிப்பாக அது வந்து சமாளிச்சுட்டு போகணும். நீங்கள் சகிப்புத்தன்மை வேணும், அது இருந்துட்டுனாக்கா சைலண்ட்டாக எதிர்பேச்சு பேசாமல் வாய்ப்பேச்சு ஜாஸ்தி அதிகம் பண்ணாமல் இருந்தாக்கா உங்களுக்கு ஈஸியாக தப்பிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அஸ்தநட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல முதலீடு செய்து தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய நேரம் தான். அதுலேயும் ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் வராது. இருந்தாலுமே வந்து 10 இடத்து ராகுங்கிற தன்னுடைய நிலையை காமிக்கணும் இல்லையா. அதனால் October 2019 வரைக்கும் குரு பார்வை இல்லாமல் இருந்து குருடைய சஞ்சாரம் சுமார் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசில் தேவையற்ற பிரச்சனைகள், வீண் மனக்கவலைகள்லாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதையும் மீறி அவங்க நல்ல தெய்வ பிரார்த்தனை மூலம் மேன்மேலும் நல்ல பெரிய இண்டஸ்ட்ரி, தொழில் அமைத்தர் இதெல்லாம் கூட பண்ணுறதுக்கு நல்ல வெளிநாட்டில் போய் தொழில் முதலீடு செய்து வியாபாரம் ஆரம்பித்தர் இதெல்லாம் கூட அவங்களுக்கு நடக்கக்கூடிய நேரமாக இருக்குது. ஆனால் அந்த நல்லா பகவான் பண்ணி கொடுப்பார். சனியும் பார்க்கறதுனால அந்த சனி பார்வையினால் அது இந்த மாதிரி மெகா ஒர்க்கெல்லாம் வந்து ஏன்னா எதுவுமே சாதாரணமாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது சாதாரணமாக பண்ண முடியாதே. 4 பேரை பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே வரணும், இங்கே அறையும் நாங்கள் செய்யணும், அப்புறம் நெட் ரிசல்ட் நல்ல பெருசாக உருவாக்கும், அந்த மாதிரி இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சேர்ந்தவங்க வந்து April 2020 ஆகஸ்ட் வரைக்கும் அந்த ஒரு 6 ஹெல்த் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 4 ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவை கொஞ்சம் அனாவசியமாக ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று பிரச்சனைகள் ஒன்றாறு இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் வரை யார்ட்டையும் நீங்கள் அதிகமாக பேச வேண்டாம். பெரியோர்கள் அபவாதத்துக்கு ஆள்வாக வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து பெரியோர்கள் நிந்தனையில் அனாவசியமாக போய் அவங்கக்கிட்ட போய் மனசில் கஷ்டப்படுத்தி அவங்களுடைய சாபத்தை வாங்கிக்க வேண்டாம். அவங்களுடைய ஆசிகள் பெறுவது தான் நல்லது. தாய் தந்தையெல்லாம் பேணி இப்போது பாதுகாக்கணும். இங்கே போய் ஓல்டேஜ் ஹோம்லாம் விடாமல் வீட்லேயே ஆளை வச்சோ இல்லைனாக்கா தாங்களே நேரடியாக தாய் தந்தையை பார்த்துக்கிறது தான் நல்லது. இந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து ஆசிகள் வாங்குகிற மாதிரி, ஏன்னா இப்போ வேறு இப்போ வந்து நேரம் கன்னிராசிக்கிறவர்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப மனக்குழப்பம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் சமாட்சின்னு வரத்துக்கு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணால் தான் சுகம் கிடைக்கும். என்னென்னா சுகபங்கத்துக்கு நிறைய குறைபாடுகள் இருக்குது.
அந்த சுகபங்கம் விலகி சுகம் அடையணும்னா எல்லாம் பொதுவாகவே கிரக பிரார்த்தனை அப்பப்போ ஒரு 3 மாதம் ஒரு தடவை நவகிரக ஹோமம் பண்ணுறது கூட நல்லது தான் கன்னிராசியை சேர்ந்தவங்க. அந்த அளவுக்கு இப்போ பண்ணிக்கிட்டாக்கா அவங்களுக்கு வந்து சுகமானது இம்ப்ரூவ் ஆகும். அதனால் பொதுவாக கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ ஒரு 70% நல்ல பலன்கள் என்றே சொல்லலாம் ராகு பயிற்சியினால். கன்னிராசி கேத்து பலன்கள். இப்போது கன்னிராசிக்கு வந்து கேத்துனுடைய சாரம் என்ன மாதிரி நன்மைகள் அல்லது நன்மைகள் அல்லாதவை செய்யும் என்பதை வந்து இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து பொதுவாக 4ஆம் இடத்துல கேத்துங்கிறது வந்து அவ்வளோ விசேஷமானது இல்லைங்க. ஏன்னா அது வந்து 4ஆம் இடத்துக்கு கேத்து சுகத்தை கெடுக்கும். அது பசங்களை சரியாக படிக்க முடியாது, பசங்களை நல்ல வழியில் கொண்டு வரணும், தேவையில்லாமல் கெட்ட வழிகள்லாம் போகும், படிப்பில் தலை வரும், நல்லா மார்க் வாங்கிட்டே இருப்பான், டல் ஆகிடுவான், கூட சனி வேறு கூட சேருது. ஸோ குரு சேர்க்க கூட 4ஆம் இடத்துல விசேஷம் இல்லையே ஒழிய, ஆனால் குருவோட சேராருங்கிறது நல்ல பலன் உண்டு. குரு நாளில் விசேஷம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து சேர்ந்தால் கூட, குரு கேத்தோடு ஜாயின் பண்ணிக்கிறாரு, சனியோடு ஜாயின் பண்ணிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கூட, குரு சேர்றதுனால சனி கேத்து அடங்கியிருப்பாங்க, நல்ல பலன் வரும். ஆனால் குருவுக்கு தனிப்பட்ட முறையில் நாளில் அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பொதுவான முறையில் பர்டிகுலர்லி மாணவர்கள் இந்த வயசில் கேத்து தசையோ கேத்து புக்தியோ இல்லைனாக்கா வந்து சனி தசையோ சனி புக்தியோ நடக்குமானால் கொஞ்சம் அவங்க ரொம்ப டபுளி கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் நல்லது. ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துக்கணும், சரியாக இருக்கா, சரியாக போகிறாங்களா, சரியாக வராங்களா, செல்ஃபோன் வச்சுட்டு யாரெல்லாம் பேசுகிறாங்க, இந்த மொபைல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். புத்தி பேதலிக்கும் நேரம் அது, அந்த இயற்கையாக வந்து சுபாவம் அந்த மாதிரி வந்துடும். அதில் பர்டிகுலர்லி கேத்து தசையோ கேத்து புக்தியோ சனி தசையோ சனி புக்தியோ நடக்குமானால் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக இருக்கிறதா நல்லது. உத்திர நட்சத்திரக்காரங்களை சேர்ந்தவ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏற்கனவே குழப்பம் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த குழப்பம் இன்னும் கொஞ்சம் April 2019 வரைக்கும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த குழப்பம் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எப்படி படிக்கிறதுக்கு, எப்படி என்ன ஐடியா எடுத்து படிக்கலாம். இப்போ நல்லா படிக்கிற பசங்களும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி குழப்பம்னா, எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறது, காமர்ஸில் போகலாமா, இன்ஜினியரிங் போகலாமா, இந்த மாதிரிலாம் குழப்பம்லாம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு, மெடிசன் போகலாமா, இப்படிலாம் வாய்ப்பு இருக்கும். நீட் எக்ஸாம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வந்து ஏப்ரல் வரைக்கும் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசியம் கேத்துக்கும் ஆஞ்சநேயருக்கும் இந்த கன்னிராசி என்பவர்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாக்கா கூட குருவையும் சேர்த்துக்கோங்க. குரு சனி கேத்து ஆகிய இவங்களை பிரார்த்தனை பண்ணின்னு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் கெடுபலங்களையும் தச்சுட்டு நல்பகுதிங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் உத்தரம் மற்றபடி எந்த நேரத்தில் April 2019 வரைக்கும் அவங்க உத்தரம் நட்சத்திரங்க சமாளிச்சிட்டாங்கனாக்கா குறைவாக இருக்கிறதெல்லாம் கேத்துது வந்து அவ்வளோ நல்ல பேட் பலன் சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு கேத்து பிரார்த்தனையோ இல்லை பிள்ளையார் பிரார்த்தனையோ செய்வதன் மூலம் நல்லா சம்பாதிச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஹஸ்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க, இந்த ஹஸ்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க வந்து ஜனவரி 2020 August 2020 தாயார் உடல்நிலையில் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். தன் உடல்நிலையும் ஜாகிரதையாக இருக்கணும். சுகவீனமும் ஏற்படும், தாயாரதும் ஏற்படும். கல்வி ஏதாவது 40 வயசு கூட சில பேர் படிப்பான், அந்த நேரத்தில் பார்த்து கல்வி எடுத்திருந்தானா நல்லா படிக்க வராது இந்த நேரத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும், கல்வி தடை வரும். ஸோ இதையெல்லாம் வந்து எப்படி விளக்கணும், விளக்கிறதுக்கு என்ன, தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தால் கல்லாது மனக்கவலை மாற்றல் அறிது. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் தெய்வ பிரார்த்தனையின் மூலமும் கிரக பிரார்த்தனைகள் மூலமும் எல்லாமே, கிரக பிரார்த்தனை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆதிலேருந்து அந்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே கிரகச்சாரம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இன்னும் எதிர்காலத்துலேயும் கிரக சஞ்சாரத்தை ஒட்டியே மனிதனுக்கு வாழ்க்கையெல்லாம் அமையிறது. அதனால் கிரகசாந்திங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பெருசாக ஹோமம் தான் பண்ணோம், யஜ்ஞம் பண்ணோம், அந்த மாதிரி பண்ணணும் கூட சொல்ல, கிரகத்தை மதித்து பக்தியோடு போய் ஒரு நவகிரகத்தை சுற்றிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கூட போகும். அந்த கிரகம்தான் நம்மளை ஆட்டி படைக்கிறது, இதனுடைய கட்டளையின் பேர்லன்னு நீங்கள் நினச்சிட்டு கிரகத்துக்கு நல்லா சாந்தி பண்ணிட்டு வந்தீங்களானா எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் கவரே இல்லாமல் அதுக்கு ஒரு வழி பிறந்து நல்ல வழியில் போயிட்டு நல்ல சுகத்தை அடையலாம். அதனால் அந்த விஷயத்தில் அஸ்த நட்சத்திரக்காரங்கள் வந்து January 20 August 2020 வரைக்கும் பர்டிகுலர் அந்த நேரம் பார்த்தது கேத்து தசையோ கேது புக்தியோ நடந்ததுனா டபுளி கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாதம் மாதம் ஜென்ம நட்சத்திரத்தில் அவங்க வந்து கணபதி ஹோமம் பண்ணுறது கூட நல்லது, பிகாஸ் ஹெல்த் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். இது வந்து ஹஸ்த நட்சத்திரங்கள். சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்களானாக்கா April 2019 டிசம்பர் முடிய ஏதோ சுகவீனம்,
என்னமோ அம்மாவுக்காக உடம்பு சரியில்லை, இல்லை அம்மாவோட பிரச்சனை, ஆனால் அம்மா விட்டு வெளில போகிறது, அம்மா கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறது, இருதில குழி எறும்பாக மாட்டிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு சங்கடம் வந்துட்டே இருக்கும். ஹாப்பி எல்லாம் ஹெல்த் நல்லாயிருக்கும், ஹாப்பினஸ் இருக்காது, மனசில் ஹாப்பினஸ் இருக்காது. ஸோ இதில் அப்புறம் என்ன பிரயோஜனம், மனசில் ஹாப்பினஸ் இல்லாமல் பணம் வச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், அதனால் கண்டத்தை சாப்பிடக்கூடாது, விஷஜந்துக்கிட்டலாம் ஜாகிரதையாக இருக்கணும், பெண்கள்கிட்ட ஜாஸ்தி பேசக்கூடாது, அந்நிய ஜாதியத்தை பேசக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நிறைய கணபதி பிரார்த்தனை இந்த நேரத்தில் பண்ணிட்டு வந்தாங்களுக்கா அவங்களுக்கு வந்து கெடுபலன்கள் குறையும், நான் விலகும் சொல்லலை, குறையும். மீதி கொஞ்சமாக இருக்கிற இப்போ 80% இருக்கிறத 30%க்கு பிரார்த்தனை மூலம் கம்மி பண்ணிக்கலாம். அந்த 30%ங்கிறத அனுபவிச்சுக்கணும், அது நமக்கு தெரியாது, லைட்டாக போயிடும் அது. அதனால் ரொம்ப தெய்வ பிரார்த்தனை கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அவசியம் தேவை. இந்த ராகு கேது பயிற்சியில் அவசியம் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் வல்ல இறைவன் கன்னி ராசி என்பவர்களுக்கு மன உறுதியை கொடுத்து இன்பமுடன் வாழ வைக்க திருப்பதி வெங்கடாஜலபதியை வேண்டுகிறேன்.